ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, குட்டி பையன் லீவ்ல இருக்கிறதால கேக் வேணும்னு கேட்டாரு. நீங்க ஹெல்ப் பண்ணா நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். என்ன செய்ய போறோம், என்ன வாங்க போறோம்? கேக் செய்ய போறோம். கேக்கு தேவையானது வாங்க போறோம். கேக் செஞ்சு தரேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா மைதாமாவே இல்லை. சரி வாங்க, கேக்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு பட்டர் மைதா வாங்க போனோம். பட்டர் எடு. கடையிலேருந்து வரும்போது எப்பவுமே வீட்டுக்கு கீழே ஒரு தாத்தா இருப்பார். அவர்கிட்ட வந்து நாங்கள் கேக் செய்ய போகிறோம், கேக் செய்ய போகிறோம் அப்படின்னு குட்டி பையன் சொன்னார். அப்போ எனக்கு தருவீங்களா, நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து தரோம், நாங்களே செய்ய போகிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு வந்தார். என்ன வாங்கிட்டு வந்திருக்க நீ? சரி, அது செய்ய போகிறோம். கையில் என்ன எடுத்து வாங்கிட்டு வந்திருக்க? அதுக்கு பட்டரா? ரெண்டு பேரும் கேக் செய்யற ஆர்வத்துல கடையில இருந்து வந்து அப்படியே கை கழுவாம உட்காந்தாங்க. முதல்ல போய் ஹேண்ட் வாஷ் போட்டு கை கழுவிடுவாங்க, அப்பதான் கேக் செய்ய அலோ பண்ணுவேன்னு சொன்னதும் போய் கழுவிட்டு வந்தாங்க. நாங்க கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன், அதுல ஜல்லடை வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் மாவு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், மெஷர் பண்ணி தான் போடணும் ஜெய்குட்டி அப்படின்னு சொன்னேன். நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன்னு எடுத்து கொட்டிட்டு இருக்காரு. கீழே கொட்டாம போடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். குட்டி பாப்பா, அதுக்குள்ளே நானும் பண்ணுவேன். நாங்கள் பாப்பா நீ கொக்கோ பவுடர் போடு, இருங்க ஃபஸ்ட்டு அண்ணா இதை போட்டோ, அடுத்து நீங்கள் போடுங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி வீடியோவில் வந்து நான் பார்த்தேன், ஜல்லடியை ஜலிச்சா மாவுலாம் கீழே போகும்னு. ஸோ குட்டி பையனை பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த மெத்தட் கீழே போகாமல் மாவு வந்து ஜலிக்கிறதுக்கு, அவரை பண்ண வைக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருந்தது. கீழே போகாது, எனக்கு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக இருந்தது. ஒரு கிளாஸ் மைதா மாவு எடுத்தேன். அடுத்து கொக்கோ பவுடர் எடுங்க, போடுங்க, அலைங்க அப்படின்னு. கொக்கோ பவுடர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, லாஸ்ட் டைம் செஞ்சது தான், புதுசாக வாங்கிட்டு வரல. நான் வாங்கலாம் தான் நினச்சேன், அங்கே வந்து கொக்கோ பவுடர் இல்லை. ஸோ அதனால சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். போட்டாச்சு, போதும், ஒரு ஸ்பூன் தான். அந்த கால் கிளாஸ் தான் வந்தது கொக்கோ பவுடர் வீட்டில் இருந்தது. சரி பரவாயில்ல, அதில் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு கால் டீஸ்பூன் சமையல் சோடாவும் சேர்த்துட்டு அதை வந்து ஜலிச்சு போட சொல்லிட்டேன். குட்டி பாப்பா சூப்பராக ஜலிச்சாங்க வெளியே போகாமல். பெருமை, அவங்க ஒரு முறை, நீ ஒரு முறை கலந்துவிடு. ஓகேவா? அப்படிதான் ஆகும். ரெண்டு பேரையும் தான் எடுக்கிறேன். குட்டி பையனுக்கு வீடியோ போட போறேன்னு தெரிஞ்சிச்சு. அம்மா என்ன எடுக்காம பாப்பாவை மட்டும் எடுக்கிறியன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ இதுக்கப்புறம் இதில் சுகர் சேர்க்கணும். சுகர் பாப்பா என்னென்ன சேர்க்கணும்? சுகர் சேர்க்கணும். சூப்பர். முக்கால் பட்டம்ல சுகர் சேர்க்கணும். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் போடுங்க. நீ அந்த ஸ்பூன் எடுத்தாய் வாலே. கேக் செய்ய வந்தியா, சுகர் சாப்பிட வந்தியா? நல்லா பேர், நல்லா. இது பத்தாது, நவருங்க, நானே போ. நீங்கள் ரெண்டு பேர் போட்டிங்களா, நான் போடுறேன், இருங்க. முக்கால் கிளாஸ் சுகர். ஆளுக்கு கொஞ்சம் போடணும், நீ கொஞ்சம் போடு, பாப்பா கொஞ்சம் கொடு. ஜெய் பாப்பா கொடு, பாப்பா போட்டு கொடு. கொட்டு கொட்டு, ஃபுல்லா கொட்டு. அச்சச்சோ, ஏ ஏ, என்ன ஜெயவர்தன் வந்து பண்ணுவா? முட்டை பட்டர் சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரலான்னு போனால் நான் தான் அரைப்பேன், நான் தான் அரைப்பேன் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. ஸோ நீ ஒரு முறை பண்ணு, நீ ஒரு முறை பண்ணு, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி மிக்சி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது யார் ஊற்ற போறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுங்க, இதை ஊத்து புட்டு. நீயும் தான்டா அண்ணா, கொஞ்சம் நீ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஓகே ஓகே, போதும் அண்ணா, போதும், பாப்பா ஊற்றட்டும். பாப்பா ஊத்துட்டு, நீ கலரு ஒரே பக்கமா கலரணும். மாத்தி மாத்தி கலர்னா நல்லா வராது. இப்படியே தான் கலரணும், அப்படியே தான் கலரணும். ஊத்திடுங்க, ஊத்திடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க, செய்யுங்க. அப்பதான் கேக் இருக்கும், அது அடுப்புல வச்சாதான் திக்காகும்.
இந்த டைம் தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வேணா நீங்களே செஞ்சுக்கணும் ஓகேவா? ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நீங்களே செஞ்சுப்பீங்க தானே பாப்பா? பாப்பா ஊ சொல்கிறாப்ப, நெக்ஸ்ட் டைம் நீங்களே செஞ்சுப்பீங்க தானே? நான் வேணாம் தானே? அங்கே பால் இருக்கு பாரு, பொறுமையா அந்த குண்டா எடுத்துட்டு வா, தூக்க முடியுமா? இரு நானே வரேன், நானே வரேன், இரு கீழே விட்டுறாத, வேற பால் இல்ல, பொறுமையா எடுத்துட்டு வா, பொறுமையா பொறுமையா, முடியலன்னா சொல்லு நான் வந்துடுறேன். அம்மா அம்மா பால் வருமா? கேக்கு ஒரு பக்கமா இது பண்ணும், நான் நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான். சரி, அந்த ஃப்ரிட்ஜில் வெனிலா எசன்ஸ் இருக்கும், எடுத்துகிட்டு வாங்க. இல்லை குட்டியாக இருக்கும் பாருங்க, மேலே மேலே லாஸ்ட் எண்டில் இருக்கும், மேலே இங்கே மேலே இங்கே முட்டைக்கு பக்கத்தில் இருக்கும். ஆ, சின்ன டப்பா, கால் கண்ணாடி டப்பா. ஆ, அதான் எடுத்துகிட்டு வாங்க. நீ போதும், என்ன ஊத்துறோம்? வெனிலா எசன்ஸ். ஸோ ரொம்ப திக்காக இருந்துச்சு, கொஞ்சோண்டு பால் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு. அப்புறம் வெனிலா அடுப்பில் வச்சோன்னா ரெடி ஆகிடும். ஏ, அந்த அடுப்பு அங்கே இருக்கா? அதில் தான் வைக்கணுமா? அவ்வளோதான், பேட்டர் நான் கரெக்டாக இருக்கான்றதுக்காக இப்படி தூக்கி ஊற்றி பார்ப்பேன். ஸோ அப்படி ஊற்றும் போது அந்த மடித்து மடித்து வரணும், அப்படி வந்ததுன்னா பேட்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக வந்துருச்சு. அதுக்குள்ளே நான் அந்த மிக்சியில் இருக்கிறது வந்து ஸ்வீட் சக்கரை போட்டுலாம் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து கேக் செய்கிறதுக்கு நான் நார்மல் இந்த டின் தான் எடுத்துப்பேன். அதில் வந்து பட்டர் தடவிட்டு பேலன்ஸ் இருக்க பட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கன்னு கொடுத்துட்டேன். அப்படியே அது மேலே அந்த மாவு மைதா மாவு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்போ தான் ஒட்டாமல் வரும்ன்றதால. இதையுமே அவங்க பண்ணுறேன் அவங்க பண்ணுறேன்னாங்க. நான் தான் போதும்பா டைம் ஆச்சு உங்களை தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் வந்து இட்லி குண்டான வந்து ப்ரீஹீட் பண்ணேன். அதில் வந்து ஸ்டாண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன், அப்படியே இட்லி குண்டான் மூடி போட்டு நான் 10 நிமிஷம் அப்படியே நல்லா சூடு ஆகிற அளவுக்கு ஹையில் வச்சுடுவேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த பேட்டர் வந்து அந்த கேக் செய்ய வேண்டிய டின்ல நான் ஊற்றிடுறேன். ஊற்றணும், மாவு மட்டும் ஊத்துனாதான் ஒட்டாம வரும். மாவு போட்டு இதை நல்லா போட்டு தட்டிட்டு அப்பதான் ஏர்லாம் இல்லாம கரெக்டா அந்த பபிள் பபிளா இல்லாம வரும். பிடிச்சுக்கோ கையில, பிடிக்கணும். யாரு செஃப் இதுல? ரெண்டு பேருமே செஃப். ஓகே, இது அடுப்புல வச்சா என்ன ஆகும்? பொங்கி ரெடி ஆயிடும் கேக்கு. சூப்பரான சாக்லேட் கேக் பாப்பா கையில, யாருக்கெல்லாம் வேணுமோ வரலாம். ஆமா தானே, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா? இத்தனை செஞ்சு எத்தனை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவ? குண்டா சூடாயிடுச்சான்னு பார்த்தா நல்லா சூடாக இருந்தது. அதில் அப்படியே சென்டராக வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். சுற்றி இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கேப் இருக்கணும், டச் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டு இட்லி குண்டான் மூடியை போட்டு நல்லா மூடிட்டேன். அந்த காற்று வந்து வெளியே வராத அளவுக்கு இருந்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். இது வந்து குக்கரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அந்த லெட்டு போடாமல் மேலே விஷில் போடாமல் குக்கரில் மூடி போட்டு மூடினா கூட கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், கேக் வேலை முடிஞ்சிச்சு, வாங்க தூங்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா வெயில் டைம் நம்ம கரெக்டாக தண்ணி நிறைய கொடுக்கணும், பசங்க விளையாடுற மூடில் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. நம்ம ஆக்டிவிட்டீஸே கொடுத்தாலும் அதில் முழுகி போயிடுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாதான் அவங்க வந்து தண்ணியே குடிப்பாங்க. கேக் வேகிறதுக்கு எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளே தூங்க வச்சிடணும்னு டிசைட் பண்ணிட்டேன். கரெக்டாக 1 ஹவர் தண்ணி குடிச்சு நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், கேக் ரெடி ஆகிடும். வேணுன்றவங்க கம்மன் ஏறி படுப்பாங்க, ஓகே, தூங்க வேண்டாம், கம்மன் படுப்பாங்க. கேக் வேணும்னா 1 மணி நேரம் கம்மன் படுத்தா தான் கேக் வேகுமா, இல்லைன்னா வேகாதான். அமைதியாக படுத்தா தான் கேக் வேகுமா. இதோ நான் படுக்கணும், நான் 50 கவுண்ட் பண்ணுவேன். 50 கவுண்ட் பண்ணி முடிக்கிறவர்களோ ஆடாமல் அசையாமல் படுக்கணும். ஆடினீங்கன்னா திரும்பவும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரி பரவாயில்ல, இன்னைக்கும் அதே வேலையை செய்யலாம். ஓகே, குட் நைட். அப்புறம் கேக் வேகாது, நீங்க இப்ப தூங்கலன்னா கேக் வேகவே வேகாது. ஓகேவா? கேக் வேணும் தானே? நீங்க தானே செஞ்சீங்க கஷ்டப்பட்டு?
நீங்கள் தூங்கினாதான் அது செட் ஆகி அது நல்லா கட்டியாக வரும், இல்லைன்னா அது தண்ணியாக வரும், கொல கொலன்னு வரட்டுமா? நல்லா வரணும் தானே? அப்போ கண்ணை மூடுங்க, ஷேக் ஆகக்கூடாது, கண்ணை மூடுங்க. ஒரு வழியாக கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி உங்களை நான் தூங்க வச்சுட்டேன். அப்புறம் அவங்க செய்யும் போது கீழே கொட்டினது அதெல்லாம் இருந்துச்சு, அப்படியே பெருக்கிட்டே சாமான் தேய்க்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அப்படியே கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, அதை நான் எடுத்து ஆற வைக்கிறதுக்காக ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கு. ஸோ சம்மர் வெக்கேஷனில் பசங்களை பிளாங்காக விட்டால் தான் டிவி பார்ப்பாங்க. நம்ம இந்த மாதிரி குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணுறது, அவங்க கேட்கறத செய்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா செஞ்சுத்தரேன், அந்த மாதிரிலாம் நம்ம இன்வால்வ் பண்ணணும். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, ஸோ டிவி சைடும் போக மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு ஃபோன் ஸ்டாண்டில் வச்சுட்டுலாம் வீடியோ எடுக்கவே முடியல, ஏன்னா தட்டி விட்டுடுறாங்க, அது கரெக்டாக கீழே விழுந்துருது ஃபோன். ஆ, எவ்வளோ பெருசாக கேக்கு, நீங்கள் செஞ்சது தானே? கட் பண்ணுறியா? சரி கட் பண்ணுறேன். என்னடா கிண்ண எடுத்துட்டு வந்துட்டு தட்டு எடுத்துட்டு வராம, அண்ணா தான் தட்டு கிண்ண கொடுத்தானா உனக்கு? பக்கத்துல உட்கார் அண்ணா, பக்கத்துல உட்கார். ம், ரெண்டு பேரும் உனக்கா? சூப்பரா? இனிமேல் கேட்க நீங்களே செஞ்சிருவீங்களா? சூப்பர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோட குட்டீஸும் சேர்ந்து பண்ண இந்த ஃபன் ஃபில்டு கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.